பண்ணை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாயிலிருந்து 15 காசுகள் குறைந்து 4 ரூபாய் 85 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி 20 காசுகள் குறைக்கப்பட்ட நிலையில் இன்றும் 15 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. முட்டை சில்லறை விற்பனை சரிவடைந்த நிலையில் அதிக அளவு முட்டைகள் தேக்கம் ஏற்பட்டதால் விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து பொது முடக்கம் அமலில் உள்ளதால் இவ்விலை மேலும் குறையவே வாய்ப்பு உள்ளதாகவும் நாமக்கல் மண்டல கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்ட 10 சிறப்பு ரயில்களின் சேவை நாளை முதல் தொடங்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை எழும்பூரிலிருந்து தஞ்சாவூர், கொல்லம், ராமேஸ்வரம், திருச்சி செல்லும் 4 சிறப்பு ரயில்கள் நாளை முதல் மீண்டும் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவனந்தபுரம், ஆலப்புழா, மேட்டுப்பாளையம் செல்லும் 3 சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட உள்ளன. மேலும் கோவையிலிருந்து நாகர்கோவில், மதுரையிலிருந்து புனலூர் செல்லும் சிறப்பு ரயில்களும் திருவனந்தபுரத்திலிருந்து மதுரை செல்லும் சிறப்பு ரயிலும் நாளை முதல் சேவையை தொடங்க உள்ளன. நெல்லை மாவட்டம் பாபநாசம் காரையார் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 6 அடி உயர்ந்துள்ளது. உச்ச நீர்மட்டம் 143 கொண்ட பாபநாசம் காரையார் அணையில் நீர்மட்டம் 137.10 அடியாக உள்ளது. கடந்த 17ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் 135.60 அடியாக இருந்தது. அணைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக கடந்த 3 நாட்களில் நீர்மட்டம் சுமார் 6 அடி உயர்ந்துள்ளது. தற்போது அணைக்கு நீர்வரத்து 2673 கன அடியாகவும் வெளியேற்றம் 1561 கன அடியாகவும் உள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 111,124 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் மேலும் 11,361 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 27,93,090 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்புக்கு மேலும் 90 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநிலம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் 107,682 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் நகரில் பிரசித்தி பெற்ற கந்தசுவாமி கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு சொந்தமாக திருப்போரூர் நகரம் மற்றும் மடையத்தூர், கீழூர், பூண்டி, காட்டூர், பஞ்சம் திருத்தி, செங்காடு, எடையான்குப்பம், தண்டலம் ஆகிய கிராம பகுதிகளிலும் மற்றும் சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளில் 612 ஏக்கர் பரப்பளவில் நிலங்கள் அமைந்துள்ளன. இந்நிலையில் கந்தசுவாமி கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாக புகார்கள் வந்தது. இந்நிலையில் நில அளவீட்டு பணியின்போது திருப்போரூர் அரசு மருத்துவமனை எதிரே கோயிலுக்கு சொந்தமான 45 சென்ட் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதை வருவாய்த்துறையினர் உறுதி செய்தனர். இதையடுத்து அறநிலையத்துறையின் காஞ்சிபுரம் மாவட்ட இணை ஆணையர் ஜெயராமன் உத்தரவின் பேரில் செயல் அலுவலர் சக்திவேல் தலைமையிலான கோயில் பணியாளர்கள் மேற்கண்ட நிலத்திலிருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிலத்தை மீட்டனர். மேலும் அப்பகுதியில் கந்தசுவாமி கோயிலுக்கு சொந்தமான நிலம் என அறிவிப்பு பலகை அமைக்கப்பட்டது. மீட்கப்பட்ட நிலத்தின் சந்தை மதிப்பு சுமார் 3 கோடி என கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி, சில்வார்பட்டி, மேல்மங்கலம், குள்ளப்புறம் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் அவரைக்காய் சாகுபடி செய்து வருகின்றனர். தற்போது அவரை பயிர்களில் வைரஸ் நோய் தாக்கி பயிர்களில் உள்ள இலைகள் அனைத்தும் பழுப்பு மஞ்சள் நிறங்களில் மாறிவிடுகிறது. மஞ்சள் வைரஸ் நோயை கட்டுப்படுத்த தோட்டக்கலைத்துறையினர் உரிய ஆய்வு செய்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கடம்பூர் மலைப்பகுதி நகலூரில் மக்கள் மற்றும் போலீசார் நள்ளிரவு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் நகலூர் பழங்குடியினர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய எஸ்பி சசிமோகன் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். அப்போது பழங்குடியின பெண் எழுந்து, நாங்கள் மூலிகைச் செடிகளை சாப்பிடுவதாலும் ஆவி பிடிப்பதாலும் கொரோனா தாக்காது, அதனால் தடுப்பூசி போட மாட்டோம் என்றார். தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்ணை அங்கிருந்த போலீசார் சமாதானப்படுத்தினர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் உள்ள கோவை சேலம் செல்லும் 4 வழிச்சாலையை
ஈரோடு சத்தியமங்கலம் செல்லும் முக்கிய சாலையை இணைக்கும் சர்வீஸ் சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் 15 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து வந்துள்ளனர். இந்நிலையில் இப்பகுதியில் 45 மேற்பட்ட சாலை விபத்துகள் நிகழ்ந்துள்ளது. இதனையடுத்து சித்தோடு சர்வீஸ் சாலை மக்கள் பயன்பாட்டிற்காக சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் அமைச்சர் முத்துசாமி தலைமையில் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். மேலும் சித்தோடு பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேறியது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமலிங்க பிரதிஷ்டை ஒட்டி மேற்கு கோபுர வாசலில் ராவண சம்ஹாரம் நடைபெற்றது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக வழக்கமாக கோவிலின் 4 ரத வீதிகளில் நடைபெறும் ராவண சம்ஹாரம் இம்முறை கோவிலுக்குள்ளேயே மேற்கு கோபுர வாசலில் நடைபெற்றது. பின்னர் ராமநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. புதுக்கோட்டை நகராட்சியில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 60 பெண்கள் டெங்கு மற்றும் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 4 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தாங்கள் ஊரடங்கு காலத்தில் படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு 4 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் மின்வாரிய அலுவலகத்தில் வருவாய் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருபவர் கணேசன். இவர் மத்தூர் பகுதியில் வசூலான 2,80,00,000 ரூபாய் பணத்தை மின்வாரிய அலுவலகத்தில் முறையாக செலுத்தாமல் கையாடல் செய்ததாக புகார் எழுந்தது. மேலும் இவருக்கு உடந்தையாக கணக்கு பிரிவு ஊழியரான செல்வம் என்பவர் செயல்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் 2 பேரையும் பணியிடை நீக்கம் செய்து மின்வாரிய உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள கொல்லப்பட்டி புதூரைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் பாரதிய ஜனதா கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளராக உள்ளார். இவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக அமைச்சர்களை பற்றி முகநூலில் அவதூறு பரப்பியதாக திமுகவினர் போலீசில் புகார் அளித்தனர். விசாரணைக்காக சரவணனை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதனால் பாஜகவினர் காவல் நிலையத்தின் முன்பாக சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முக்கொம்பு காவிரி மேலணை ஆற்றுநீரில் குழந்தை ஒன்று சடலமாக மிதந்து வந்தது. இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் குழந்தையின் சடலத்தை மீட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தண்ணீரில் சடலமாக மிதந்து வந்த குழந்தையின் தாய் யார், எதற்காக தண்ணீரில் வீசினர் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை காமராஜபுரம் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பிற்கு செல்லும் வழியை அதே பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தினர் ஆக்கிரமிப்பு செய்து அந்த வழியில் சுவர் எழுப்பி வழியை அடைத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி குடியிருப்பு மக்கள் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதனால் 2 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உடனடியாக சுவரை இடித்து அகற்றி வழிப்பாதையை அமைத்து தர வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் தமிழக முதலமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்துள்ளதாக கூறியுள்ளனர். ஓசூர் அடுத்த சூளகிரியில் தனியார் வாகன உற்பத்தி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் பணிபுரியும் தொழிலாளர்களை ஓசூர் பகுதியில் இறக்கிவிட பேருந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது கொத்தூர் பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது வேகமாக வந்த டிப்பர் லாரி பேருந்து மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்து ஓட்டுநர் உள்பட 3 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். மேலும் 18 பேர் சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். பேருந்து மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற டிப்பர் லாரியை பொதுமக்கள் மடக்கி பிடித்து மத்திகிரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விபத்து காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் எண்ணங்களின் சங்கமம் என்ற தொண்டு நிறுவனம் சார்பில் கொரோனா பொது முடக்கத்தால் வேலை மற்றும் வருவாயின்றி தவிக்கும் கிராமிய கலைஞர்கள் திருநங்கைகள் உள்ளிட்ட 108 பேருக்கு 10 கிலோ அரிசி மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை நிவாரணமாக வழங்கினர். இந்நிகழ்ச்சிகள் முன்னதாக கிராமிய இசை கலைஞர்களும் கிராமிய நாடக கலைஞர்களும் கொரோனா குறித்து விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் பாடல்களை பாடி நடனம் ஆடினர். அதேபோல் தெருக்கூத்து கலை மூலம் நாடக கலைஞர்கள் நடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
நடத்த பல்லாவரம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் சங்கர். இந்நிலையில் இவரிடம் அதிமுகவைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் சிலருக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் 72,000 என்று சான்று கொடுக்க கட்டாயப்படுத்தியுள்ளார். வருவாய் ஆய்வாளர் தகுதியை ஆராய்ந்து 84,000 என கொடுத்ததாக கூறப்படுகிறது. கோபமடைந்த அதிமுக பிரமுகர் ராஜேந்திரன் வருவாய் ஆய்வாளரை ஆபாசமாக பேசி தீர்த்து கட்டிவிடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக வருவாய் ஆய்வாளர் சங்கர் பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் ராஜேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மண்டல வனக்குழுவினர் வேலூர் வனக்கோட்டம் அமிர்தி வனச்சரகம் தொங்குமலை வடக்கு பீட் அருகே உள்ள தேக்குமர ஓடை வழிச்சரகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்த 1,000 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல், 20 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் பொருட்களை கண்டுபிடித்து அளித்தனர். தொடர்ந்து சாராய வேட்டை நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ சின்னதுரை தனது முதல் மாத சம்பளமான 1,05,000 ரூபாயை முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்கு மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமுவிடம் வழங்கினார். தேனியில் கொரோனா தொற்று குறைந்து வரும் நேரத்தில் தொற்று மேலும் அதிகரித்து விடாமல் இருக்க அத்தியாவசிய தேவையின்றியும் முன்பதிவு செய்யாமலும் இயக்கப்படும் வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பதோடு வாகனங்கள் பறிமுதல் செய்தும் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் தலைவராக இருந்து வருபவர் மோகன்தாஸ். இவர் கூட்டுறவு சங்க செயலாளர் கேஷியா என்ற பெண்ணை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதோடு மட்டுமல்லாமல் கொலை மிரட்டல் விடுத்து அலுவலகத்தில் உள்ள பொருட்களை தூக்கி எறிந்துள்ளார். இவை அனைத்தும் அங்குள்ள பணியாளர்கள் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். மோகன்தாஸ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை வலுத்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான மறுவாழ்வு திட்டங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி முன்னிலையில் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் அயராமல் பாடுபடும் தூய்மை பணியாளர்களுக்கு அரசின் திட்டங்கள் முழுமையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. வேலூர் மாவட்ட புதிய ஆட்சியராக பொறுப்பேற்ற குமாரவேல் பாண்டியன் வள்ளலார் பகுதியில் உள்ள அம்மா உணவகம் மற்றும் அரசு ரேஷன் கடையில் திடீர் சோதனை மேற்கொண்டார். அப்போது அம்மா உணவகத்தில் சமைக்கப்படும் உணவுகளின் தரம் குறித்து ஆய்வு செய்தார். கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீரன் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கோவை மாவட்டத்தில் கட்டுப்பாடுகள் நீடிக்கும் என்றும் விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மேலவீதி பகுதியில் 2 துணிக்கடைகள் ஊரடங்கு கட்டுப்பாட்டை மீறி சட்டவிரோதமாக கடைகளை திறந்து விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் அந்த கடைகளுக்கு சீல் வைத்து அபராதமும் விதித்தனர். காரைக்காலில் வரும் 21ஆம் தேதி முதல் தொடங்கும் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் பக்தர்கள் வழிபட அனுமதிக்க வலியுறுத்தி அம்மையார் ஆலயத்தின் முன்பு இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னையில் வசித்து வந்தவர் ராமலிங்கம். இவர் தனது குடும்பத்தினருடன் அரியலூர் மாவட்டம் வெற்றியூருக்கு காரில் சென்று கொண்டிருந்தபோது சாலை ஓரத்தில் இருந்த மரத்தில் விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ராமலிங்கம் மற்றும் அவரது மகள் நாகவள்ளி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்றவர்கள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கீழப்பழுவூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மேல மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த செல்வம் என்பவரது வீட்டின் அடுப்பிலிருந்து தீ காற்றில் பரவி வீட்டின் கூரையில் பற்றியது. கூரையில் பற்றிய தீ வீடு முழுவதும் பரவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர்.
இந்த விபத்தில் 2,50,000 மதிப்பிலான பொருட்களுடன் கூரை வீடு முழுமையாக சேதமடைந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் காமாட்சி நாயக்கர் பகுதியைச் சேர்ந்த பொன்னு பாண்டியின் மகனான திலிப்பன் என்ற சிறுவன் வைப்பாற்று பகுதியில் சகோதரர்களுடன் குளிக்க சென்றபோது தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தான். இதுகுறித்து சாத்தூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.